பகாயம். பகுன்ற வார்த்தையே பகுத்தல். பகுன்ற வார்த்தை என்னன்னு சொல்லலாம், பகுத்தல். பகுத்தல்னா பிரிக்கிறது அர்த்தம், அல்லது வகுத்தல். முன்னாடி பார்த்துருப்போம் ஒரு எண்ணுக்கு காரணிகள். ஒரு எண்ணோட காரணிகள் பார்த்தோமா இங்கிலீஷ்ல, ஃபேக்டர்ஸ். ஒரு எண்ணுக்கு கட்டாயம் எது இருக்கும், ஃபேக்டர்ஸ். கட்டாயம் இப்போ ஒம்போதுனா சரி, எந்த எண்ணா இருந்தாலும் சரி. பத்தோட காரணிகள் என்னென்ன, அந்த நம்பரு ஒன்று, அப்புறம் அஞ்சு, அப்புறம் ரெண்டு. இதெல்லாம் எந்த எண்ணா இருந்தாலும் அந்த எண்ணு ஒன்று கட்டாயம் காரணியா இருக்கும், பிளஸ் வேற நம்பர். அது அந்த நம்பரோட சின்னதாக தான் இருக்கும், ஒன்றுக்கு மேலே அந்த நம்பருக்கு நடுவில் இருக்கும். இதெல்லாம் காரணிகள். அதே மாதிரி ஒம்போதோட காரணிகள் எது எது, ஒன்று அந்த நம்பரு, அப்புறம் மூணு, நாலு புள்ளி அஞ்சு, அதெல்லாம் வராது, பாயிண்ட்ல வருது, முழுசாக இருக்கும். அதே மாதிரி ஏழுக்கு சொல்லுங்க, ஒன்று ஏழு மட்டும் தான் இருக்கு, வேற எந்த நம்பரும் கிடையாது நடுவில். அதே மாதிரி ரெண்டுக்கு அவ்வளவுதான், வேற எந்த எண்ணும் கிடையாது. இந்த மாதிரி அந்த எண்ணு ஒண்ணு, இதை தவிர வேற எந்த காரணிகளும் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் அது பகாயன். ஆங்கிலத்தில் பிரைம் நம்பர்ஸ். ஒரு எண்ணுக்கு காரணிகள், அந்த எண்ணு ஒன்று மட்டும்தான் இருக்கு அப்படின்னாக்கா அது பேர் என்னது, பகாயம். வேற இந்த நம்பரை வகுக்கிறதுக்கு வேற எண்ணு எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம், இந்த எண்ணுக்கு வேற காரணி எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த எண்ணு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதோட மடங்களை, அதோட மடங்களை இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆமாம், அஞ்சு நான் சொல்லலையே, அஞ்சுக்கு அதே மாதிரி எதுவுமே கிடையாது, ஒன்று அஞ்சு தான் இருக்கு, அதுவும் பகாயம் தான். எந்த எண்ணுக்கு அந்த எண்ணு ஒன்று, எல்லா எண்ணுக்கும் அந்த எண்ணு ஒன்று வந்து என்னது காரணியாக தான் இருக்கும், அது போக வேற எந்த காரணியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது பேர் என்னது பகாயன் அல்லது வகாயன். அந்த எண்ணை வகுக்கிறதுக்கு வேற எண்ணு இல்லை. வகுத்தல்னா என்ன அர்த்தம், வகுக்கிறதுனா என்ன அர்த்தம், மீதி இல்லாமல் ஓட்டும். ஒம்போதா, ஒம்போதுக்குள்ள எத்தனை மூணு உட்காரலாம், மூணு மூணு உட்காரலாம், மீதி இருக்காது. பத்துக்குள்ள ரெண்டு அஞ்சு உட்காரலாம், அஞ்சு ரெண்டு உட்காரலாம், மீதி எதுவும் வராது. அந்த மாதிரி எந்த நம்பரும் உங்களுக்கு இல்லை, யாருக்கு, இந்த ரெண்டு ஏழுக்கு, ரெண்டுக்கு, அஞ்சுக்கு, இவங்களுக்குலாம். ஸோ இவங்கெல்லாம் என்னது பகாயம். வேற என்ன ஏதாவது இருந்து காரணிகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி அதுக்கு பேர் என்னது பகு எண். அதை வகுக்கிறதுக்கு வேற நம்பர் இருக்குன்னு அர்த்தம், பகு எண், காம்போசிட் நம்பர். புரிஞ்சுதா, ரைட். பகு எண், பகாயன், ரைட். நாளைக்கு ஹோம்வொர்க் நீங்க பண்ணணும், மதியம் பண்ணிட்டு வரணும். ஒன்னுல இருந்து எழுதுங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து, அன்னன்னைக்கு ஒர்க் பண்ணினா முடிஞ்சது, விட்டு விட்டுனா அவ்வளோதான் மிஸ் ஆயிருக்கு. பத்து இந்த தடவை எஸ்ஐ ஆயிருக்கு, மிஸ் பண்ணிட்டேன் சரியா, பத்து. யார் காரணம், மற்றவங்கள விட்டுருங்க, நீ ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவ்வளோ இருக்க மாட்டாங்க, பத்து. அதனால கரெக்டாக அடுத்த தடவை அது ஆகணும், பத்து. இந்த மாதிரி எழுந்து நூறு வரைக்கும் எழுதுங்க. அதே மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஒன்று ஒன்று வந்து பகு எண்ணும் இல்ல, பகா எண்ணும் இல்ல, நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். முதல் பகு எண் ரெண்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் சரியா, போட்டுட்டு எதெல்லாம்
பகு எண்ணம் அதெல்லாம் அடிச்சிருங்க. பகா எண்ணெல்லாம் ரவுண்ட் பண்ணி வைங்க. நாளைக்கு எடுத்துட்டு ஒரு 100 வரைக்கும் பகு எண் பகா எண் ஓகேவா. அது பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது அடுத்து போலாமா?